பாஜக வந்து நாங்கள் வந்து பெரிய கட்சி, அடுத்து நாங்கள் ஆட்சிக்கெல்லாம் வரப்போகிறோம்னு சொல்கிற ஒரு கட்சியினுடைய குரல் வந்து அரசாங்கத்துக்கு கேட்க மாட்டேங்குதா? இல்லை அரசாங்கம் வந்து உங்களை ஒரு கட்சியாகவே ட்ரீட் பண்ணுறது இல்லையா நீங்கள் கொடுக்குற கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம்? அவரும் இப்போ நாட்டை விட்டு வெளியே போக ரெடியாக இருக்காரா? சரி, அது உத்தரப்பிரதேசில் அவர் பேசினதே தப்பு, அதை ஒத்துக்கிறோம். தமிழ்நாட்டில் அடிக்கடிக்கு மின்வெட்டு ஏற்படுறதுக்கு டிஎம்கே அரசு தான் காரணம் அப்படின்னு தமிழ்நாடு பிஜேபி சொல்லுது. ஆனால் இன்றைக்கி இந்தியா முழுக்க மின்வெட்டு இருக்குது. இப்போ நடந்த தட்டுப்பாடு வந்து செயற்கையாக உருவாக்கப்பட்ட தட்டுப்பாடு. இனிமேல் அடமானம் வைக்கிறதுக்கு மின்சார வாரியத்தோட சொத்து தான் இருக்கு. நீங்கள் அதான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இது நம்ம போகிறதே வந்து செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜியோடைய ஆரம்பமும் முடிவும் அவர் எங்கே பண்ணார், எவ்வளோ ஊழல் பண்ணார்னு திரு இப்போ இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் அவர்களே பக்கம் பக்கமாக மேடையில் படிச்சிருக்காரு. பேரறிவாளன் விடுதலை தொடர்பான விஷயம் மேல்முறையீடு போட்டதுக்கு மத்திய அரசோட நிலைப்பாடு என்ன? மத்திய அரசு போட்ட மேல்முறையீடுக்கு தகுதிப்பாடான ஒரு தர்க்கத்தை வந்து வைக்கலை. மத்திய அரசு விடுதலை செய்யலை என்றால் நாங்களே விடுதலை செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கோம். இப்போ நாளைக்கு பேரறிவாளன் ரிலீஸ் ஆகிட்டார் வச்சுக்கோங்க, நாளைக்கு அவரை வச்சு அரசியலுக்காக ஒரு சில கட்சிகள் பாராட்டுகளை கூட நடத்தலாம். நாங்கள் வந்து எப்படி அடித்து ராஜீவ்காந்தி கொண்டோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பாராட்டு கூட நடத்தலாம். தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, அரசு மட்டும் இந்த தடையை நீக்கலை அப்படின்னா நானே போயிட்டு அந்த பல்லக்கை தூக்கி சுமந்துக்கிட்டு போவேன் அப்படிங்கிறாரு. இப்போ இது ரொம்ப முக்கியமான பிரச்சனையா சார் இது? இந்த மாதிரி உதயநிதி கார் இருக்கு, காரை முன்னாடி தொங்கிட்டே போறாங்க, ஒரு மனுஷனை எப்படி கார்ல தொங்க விட்டு கொண்டு போவீங்க அப்படின்னு சொல்லி தவறு தான் சார், அதை நாங்களும் க்வெஸ்சன் பண்ணுவோம். இதெல்லாம் என்ன க்வெஸ்சன் பண்ணுங்க, விடுங்க, நீங்க இதெல்லாம் தவறுன்னு சட்டம் போடுங்களா? வாடகைக்கு வீடு தேடுறீங்களா? புரோக்கரேஜ் இல்லாமல் சரியான வீட்டை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? நீங்கள் அணுக வேண்டியது நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தொடர்புக்கு 7667008999 7660008999. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட உரையாடுறதுக்காக தமிழ்நாடு பாஜகவினுடைய மாநில தகவல் மற்றும் தொழில்நுட்ப அணியினுடைய தலைவர் திரு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க கூட தான் பேச போகிறோம். வணக்கம். வணக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நடராஜர் அவர்களுடைய தாண்டவத்தை வந்து ஆபாசமாக வந்து சித்தரித்து பேசிய ஒரு யூடியூபர், அவருக்கு வந்து மிகப்பெரிய எதிர்ப்பலைகள் கிளம்பிச்சு, பலரும் கண்டனங்களை பதிவு பண்ணாங்க. குறிப்பாக பாஜகவை சேர்ந்தவங்களும் இந்து மக்கள் கட்சியை சேர்ந்தவங்களும் வந்து பல இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கதாக கூட சொன்னாங்க. 15 நாள்கிட்ட ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கிற மாதிரி தெரியல. பாஜக வந்து நாங்கள் வந்து பெரிய கட்சி, அடுத்து நாங்கள் ஆட்சிக்கெல்லாம் வரப்போகிறோம்னு சொல்கிற ஒரு கட்சியினுடைய குரல் வந்து அரசாங்கத்துக்கு கேட்க மாட்டேங்குதா? இல்லை அரசாங்கம் வந்து உங்களை ஒரு கட்சியாகவே ட்ரீட் பண்ணுறது இல்லையா நீங்கள் கொடுக்குற கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம்? இல்லை அது பாஜகவுடைய கம்ப்ளைண்ட்டாக இல்லாமல் பொதுமக்களும் நிறைய அதில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். ஆமாம், கண்டிப்பாக. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த அரசாங்கம் எப்படி ஒரு பயாஸ்டாக ஒரு இப்போ இந்துக்களுடைய கம்ப்ளைண்ட்னா எப்படி எடுக்கிறாங்கன்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு அது. இதே சம்மந்தப்பட்ட ஒரு எந்த மதத்தை யார் சொன்னாலும் தப்பு தான், அதில் எந்த மாற்றுக்கிறதில்ல. யார் சொன்னாலும் உடனே நைட்டே குண்டாஸ் போகிற நிறைய இதே ஆட்சி. இவ்வளோ நாளாகியும் ஒரு சாதாரண ஒரு எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் ரிசீவ் கூட நிறைய இடத்துல பண்ணலை. ஸோ இது வந்து கவர்மெண்ட்டு பயாஸ்டாக ஒரு மைனாரிட்டிஸ் கன்சல்டேஷன்ஸ்க்காக இவர்கள் வந்து மதத்தினருக்குடைய ஒரு ஒரு பாகுபாடை உருவாக்கி அதில் குளிர்காலம் நடக்கிறாங்க. அதில் தான் நிறைய கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க. ஒவ்வொரு இடத்துலையும் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் தடை பண்ணுறது, பெரிய லெவலில் அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது, அதை வந்து ஒரு பேசும் பொருளாக்குறது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் இவங்க வந்து மத ரீதியாக பெருசுப்படுத்துறது, காலகாலமாக நடந்துகிட்டு வந்த விஷயங்களை கூட பெருசுப்படுத்தி இதை ஒரு தேர்ட் பார்ட்டி நிறைய இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் நிறைய க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க திமுகவுடைய எக்கோ சிஸ்டமில். ஸோ இந்த எலிமெண்ட்ஸை வச்சு இவங்க அதை பெருசுப்படுத்தி மதந்த ஒரு மைனாரிட்டிஸ் கன்சல்டேஷனுக்காக மட்டும்தான் இத்தனை வருஷம் இல்லாத ஒரு தமிழ்நாடு புதுசாக இவங்க வந்து ஒரு பெரிய எமோஷ்னல் இஷ்யூஸ் இல்லாத தமிழ்நாடு இது. இதில் இவங்க எமோஷ்னலாக மதத்தை வச்சு ஒரு பெரிய லெவலில் இவங்க பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்றதான் இது தெரியுது. பயஸ்டாக அந்த கவர்மெண்ட் கம்ப்ளீட்டாக முடிவு பண்ணுறாங்க. நாங்கள் இது வரைக்கும் 250 கம்ப்ளைண்ட் கூட கொடுத்துருக்கோம், என்கிட்ட எல்லா காப்பியும் இருக்குது. ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆல் ஓவர் தமிழ்நாடு. இது மட்டும் இல்லை, அதை இது சம்மந்தமான இது மாதிரியான நிறைய விஷயங்கள், நிறைய அவதூறுகள், பெண்கள் மீது அவதூறு பேசுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் 250 கம்ப்ளைண்ட் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம கோர்ட்டில் ஃபைல் பண்ண போகிறோம் அடுத்த ஸ்டேஜில். ஏன்னா இவங்க கவர்மெண்ட்லேருந்து ஏதோ ஒரு ஓரல் ஆர்டர் போயிருக்கனால தான் எந்த ஸ்டேஷன்லையும் கம்ப்ளைண்ட் ரிசீவ் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் எல்லாருக்கும் தெரியுது தப்புன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஓரல் ஆர்டர் ஏதோ போயிருக்கு,
ஸோ அதை தாண்டி நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னா கோர்ட்டுக்கு தான் போகணும். அந்த நடவடிக்கை நாங்கள் பண்ணிடுறோம். அப்போ அவர் வந்து டிஎம்கே கட்சியை சார்ந்தவர் இல்லை, அவர் ஒரு சாதாரண யூடியூபர். அப்படி ஒரு யூடியூபருக்கு கவர்மெண்ட் கிட்டேருந்து வந்து ஒரு சப்போர்ட்டு, அதாவது திராவிடம்னு ஒரு 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 ஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்களே, அதுக்குள்ளே இவங்க எல்லாருமே ஃபிட் ஆயிடுவாங்க. நீங்கள் வந்து திராவிடம்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுட்டு இதில் தீக்கா பெரியார் திராவிடம் நிறைய சின்ன சின்ன இவர்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு பணமாவோ இல்லை பொறுப்பாவோ இவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க திமுக சார்பாக. ஸோ இவங்கெல்லாம் அந்த எக்கோசிஸ்டம்குள்ளே தான் வருவாங்க. சரி, முதல்வர் கூப்பிட்டு பாராட்டுறதா இருக்கட்டும், இல்லை முதல்வர் கூப்பிட்டு அவர்களுக்கு அங்கீகரிக்கிறதாகட்டும், இதெல்லாம் இந்த எக்கோசிஸ்டத்தை வளர்த்து விடுறதுக்கான தான். இப்போ நீங்கள் லைப்ரரி கமிட்டின்னு ஒன்று போட்டிருக்காங்க, இதில் இங்கே இருக்கிற எல்லாருமே லைப்ரரி கமிட்டியில், அதாவது அரசுடைய லைப்ரரி கமிட்டியில் இவங்க எல்லாம் இருக்காங்க. அப்புறம் எப்படி இவங்க வந்து அவங்க கொடுக்குற அஜெண்டாவை தான் பண்ண முடியும்? எதை எதெல்லாம் திமுக நேரடியாக செய்ய முடியுதோ அதெல்லாம் இந்த மாதிரியான ஆளுகளை வச்சு குத்தி விட்டு அதை பெருசாக்கி அதை ஒரு பேசும் பொருளாக்கி அதை ஒரு ஒரு பிஜேபியோ இல்லை பிரதமருக்கு எதிராக ஒரு கட்டமைப்பு கொண்டு வைக்கிறதா இவங்க. இந்த 1 இயரில் பார்த்துருப்பீங்க, இன்னும் 4 வருஷங்கள் அடுத்த ஒரு 4 வருஷம் பார்ப்பீங்க, இது மாதிரியான பெரிய விஷயங்கள் மத ரீதியாக தூண்டிவிடப்படும். அதில் நிறைய குளிர்காய இவங்க ஆசைப்படுவாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கையாக நீங்கள் எதுவும் எடுக்கலீங்களா? 250 கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்கோங்க, 250 ஃபைல் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். சரி, இப்போ இந்த வெக்கேஷன் கோர்ட் இருக்கனால இது பண்ணல, பட் இந்த மந்த்துக்குள்ளேயே நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி சீக்கிரம் ஃபைல் பண்ணிடுவோம். ஸோ இது எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட்டு லெவல் ஆஃப் ஆக்ஷன். ஏன்னா எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது, ப்ரூஃப் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஸோ கோர்ட்டில் ஃபைல் பண்ணால் கோர்ட்டில் கண்டிப்பாக டேரக்ஷன் கொடுப்பாங்க, அப்படி இல்லைனாலும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கொண்டு போய் எடுப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் வரை கொண்டு போகிறது, கொண்டு போகணும், வேறு என்ன பண்ணுறது? ஸோ இதை ஒரு இதை நாங்கள் ரொம்ப நாளாக இதே மாதிரி வச்சுட்டு இருக்க முடியும், ஏன்னா எல்லாத்துக்கும் முகாந்திரம் இருக்குது. இதே போல் இதை விட முகாந்திரமே இல்லாத விஷயங்களில் எஃப்ஐஆர் பிஜேபி மேலே இல்லை பிஜேபி ஒர்க்கர்ஸ் மேலே நிறைய எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதே இவ்வளவு முகாந்திரம் இருந்தும் ஏன் பண்ணலன்னு சொல்லி கோர்ட்டு கேட்கும், அப்போ இவர்கள் பதில் சொல்வார்கள், அப்படி இல்லைனாலும் சுப்ரீம் கோர்ட்டில் கேட்போம். உத்தரப்பிரதேஷ் மாநிலம் பிஜேபி மினிஸ்டர் வந்து ஹிந்தி தெரியலன்னா நாட்டை விட்டு வெளில போங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றின தமிழ்நாடு பிஜேபியோட ஸ்டாண்ட் என்ன? அப்புறம் கொஞ்ச நாள் முன்னாடி அண்ணாமலை அவர்கள் வந்து தனக்கு ஹிந்தி தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவரும் இப்போ நாட்டை விட்டு வெளியே போக ரெடியாக இருக்காரா? சரி, அது உத்தரப்பிரதேசத்தில் அவர் பேசினது தப்பு, அதை ஒத்துக்கிறோம். சரியா, அதே நேரத்தில் என்ன சூழ்நிலையில் பேசினான்னு தெரில. சரியா, அதை யாருமே வந்து ஹிந்தி திணிப்பை தமிழகத்திலையோ இல்லை வேறு மாநிலங்களே எந்த பிஜேபி அஃபிஷியலாக யாருமே அதை செய்யலை, நம்பர் ஒன்று. இன்னொன்று, இது ஒவ்வொரு இடத்துலையும் யாராவது ஒரு தனி நபர்கள் அங்கே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு அவர் ஒரு பதில் சொல்லிட்டார்னா அதை மட்டும் திரித்து நில இடத்துல வெளியிடப்படுது. ஸோ எந்த சூழ்நிலையில் அவர் சொன்னான்னு தெரில, அப்படியே அவர் சொல்லியிருந்தால் அது தவறு தான். அதை யாரும் எங்களுடைய பிஜேபி தலைவர் பிரதமர் உட்பட யாரும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. யாரும் வந்து ஹிந்தியை வந்து எந்த மாநிலத்தில் இல்லை எந்த மாநில மொழியையும் அமைக்கிட்டு இல்லை அதை வந்து அழிச்சிட்டு ஹிந்தியை வளர்க்கணுன்ற எண்ணம் யாருக்குமே கிடையாது. இன்றைக்கி இருக்கிற தலைவர்களும் பார்த்திங்கன்னா இப்போ இவருக்கு பிரதமருக்கே ஹிந்தி தாய்மொழி கிடையாது. ஸோ அந்த மாதிரி எல்லாரும் அவர்களுடைய சொந்த மொழியை வளர்க்கணுன்ட்டு தான் இருக்காங்க. யாரும் வந்து ஹிந்தியை வந்து வளர்த்துட்டு மற்ற மொழியை அழிக்கணும்னு நினைக்கல. ஸோ இந்த இதில் வந்து ரொம்ப தெளிவாகவே இருக்கும் பிஜேபியோட ஸ்டாண்டு. இதில் இதில் மற்ற பிராந்திய மொழிகளை வளர்க்கணும்னு பிஜேபி அளவுக்கு எதை ஆர்வம் செஞ்சதில்லை. இதை காங்கிரஸ் தான் வந்து இதை வந்து இவ்வளோ தூரம் பெருசாக கொண்டு போயிட்டு இதை வச்சு இவங்க அரசியலுக்காக இந்த இப்போ மொழியையோ மதத்தையோ கொண்டு போனதே காங்கிரஸும் திமுக வந்து, அது தமிழ்நாட்டில் இதை தான் இவங்க தான் ரொம்ப பெருசாக கொண்டு போனாங்க. இதை நார்மலாக இதை தேர்டு லாங்குவேஜாக ஆப்ஷனலாக இருக்கிறத நீங்கள் தேர்ட் லாங்குவேஜாக விட்டுருந்தாலே போதும், இன்றைக்கி தமிழ்லேயே நல்லா வளர்ந்துருக்கும். நீங்கள் இப்போ என்னென்னா இங்கிலீஷ் ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜாக இருக்கிறதுக்கு பதிலில் ஹிந்தியை கொண்டு வாங்கன்னு சொல்லி ஹிந்திக்குரிய ஒரு குழுவின் தலைவராக அமித்ஷா அவர்கள் நார்மலாக ஹோம் மினிஸ்டர் கீழேங்கிற ஒரு ஒரு ஆர்கனைசேஷனில் பேசக்கூடிய எல்லா ஹோம் மினிஸ்டரும் பேசுகிறது தான். ஸோ ஏன்னா இது வந்து 1948-49 அம்பேத்கர் அவர்கள் எல்லாம் கூடி எடுத்த முடிவின் அடிப்படையில் 15 வருஷத்துக்குள்ளே இங்கிலீஷை ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜை எடுத்துகிட்டு ஹிந்தியை கம்யூனிகேஷன் லாங்குவேஜை கொண்டு வரணும்னு சொல்லி அப்போ எடுத்த முடிவு. அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரிபப்ளிக் டேலேருந்து அது வந்து இம்ப்ளிமெண்ட்டும் ஆச்சு. ஆனால் அதை பண்ண முடியல. அப்போ தான் இவங்க வந்து இந்திய எதிர்ப்பு 1965 அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிற டைம் தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஒரு ஹிந்தி அரைக்கின்னு ஒரு படம்லாம் போட்டு மக்களுக்கு அப்போ என்னன்னே தெரியாது, ஓ ஏதோ பெரிய அரைக்கி வருது போல் நார்த் இந்தியாவிலேருந்து அப்படின்னு சொல்லி தான் இவங்க பெருசாக புரோபகண்டா பண்ணாங்க. அப்போ இருக்கிற நீங்கள் இவங்ககிட்டலாம் கேட்டிங்கன்னா தெரியும், ஒரு ஒரு மொழியை வந்து ஒரு உருவம் கொடுத்து அதற்கு ஒரு எதிர்ப்பு தெரிவித்து அதில் வந்து அரசியலை இவங்க பிடிச்ச காலங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்டாண்டு பிஜேபியில் கிடையவே கிடையாது. நம்மளுடைய மொழி நம்மளுடைய இதுதான் நமக்கு முக்கியம், அதை வளர்க்கக்கூடிய வேலை தான் செய்வோம். இதில் எப்போயும் பிஜேபி ஸ்டாண்டு ஒரே ஸ்டாண்டு. தமிழ்நாட்டில் அடிக்கடிக்கு மின்வெட்டு ஏற்படுறதுக்கு டிஎம்கே அரசு தான் காரணம் அப்படின்னு தமிழ்நாடு பிஜேபி சொல்லுது. ஆனால் இன்னைக்கு இந்தியா முழுக்க மின்வெட்டு இருக்குது, பிஜேபி ஆட்சி செய்கிற இடங்களிலுமே மின்வெட்டு இருக்குது. இதுக்கு காரணம் வந்து நிலக்கரி தட்டுப்பாடு தான். ஆனால் எதுக்கு பழியை தூக்கி டிஎம்கே அரசாங்கம் மேலே போடணும்? நிலக்கரியுடைய தட்டுப்பாடு
மத்திய அரசுலேருந்து கொடுத்த அறிக்கையில் ரொம்ப தெளிவாக இருக்குது. எவ்வளோ நாள் நமக்கு கையிருப்புகள் இருக்குது, எவ்வளவு நம்மளுடைய உள்நாட்டு உற்பத்தி எவ்வளோ இருக்குது. நேற்று நாங்கள் எங்களுடைய பிஜேபி அஃபிஷியல் பக்கத்திலே போட்டிருந்தோம், கிட்டத்தட்ட 660 லட்சம் டன்னுக்கு மேலே நம்மளை உற்பத்தி பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து வெளிநாட்டுகளை தேவையான அளவுக்கு வந்து இங்கே இறக்குமதி செய்யறதுக்கான வழிகள் இருக்குது. நிலக்கரி விஷயத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பாலிசி, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்தது என்னென்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையினால் நீங்கள் வெளிநாட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்து ஒரு 15 அதாவது 2006 அப்புறம் அதிகமாக இப்போ இந்தோனேஷியா போன்ற நாடுகள்லேருந்து மைன்ஸ்லேருந்து நேரடியாக பர்ச்சேஸ் பண்ணப்படுது. அதில் 1000 கோடி ஊழல்கள் நடந்தது. முன்னாடி இருந்த காலங்களில் எல்லா கவர்மெண்ட் காலங்களையும் பார்த்துருக்கோம். இப்போ நடந்த தட்டுப்பாடு வந்து செயற்கையாக உருவாக்கப்பட்ட தட்டுப்பாடு. சரி, தமிழ்நாடோடைய ஒரு நாள் தேவை வந்து 17,800 மெகாவாட். லாஸ்ட் வீக் சொல்லியிருக்கிறாரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து நம்ம அந்த ஹையஸ்ட்டு அதை வந்து எட்டிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹையஸ்ட் எட்டுனப்பவே கூட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தேவையான அளவுக்கு மின்சாரம் இங்கேயே உற்பத்தி ஆகிட்டு இருக்குது. இப்போ இருக்கிற நம்மளுடைய தெர்மல் பவர் பிளான்ட் எதுவுமே பார்த்திங்கன்னா ஃபுல் கெப்பாசிட்டியில் இயங்கலை. எல்லாமே 50-60% கெப்பாசிட்டியில் இறங்குது. நம்மளுடைய ஒரு நாள் கோல் தேவை எவ்வளோனா 78,000 டன். இப்போ அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 45,000 டன் தேவைப்படுற அளவுக்கு தான் வந்து நம்மளுடைய பவர் பிளான்ட்டோடைய கெப்பாசிட்டியும் இருக்குது. ஸோ ஃபுல் கெப்பாசிட்டியில் இது எங்கேயும் இல்லை. எப்போயுமே 5 நாளைக்கு உரிய கெப்பாசிட்டி தான் ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஒவ்வொரு தெர்மல் பவர் பிளான்ட்லேயும் 5 நாள் 7 நாளைக்குள்ளே தான் நீங்கள் ஒரு 10,000 டன் ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு தான் அங்கே இடமே இருக்கும். 7 நாள் அதிகபட்சம் ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கு மேலே போனீங்கன்னா மலையில் இதெல்லாம் வெளியில் போய் வேஸ்ட் ஆகிடும். அதே நேரத்தில் நீங்கள் ஃபில் பண்ண நினச்சிங்கன்னா டெய்லி ஃபில்லிங் தான் நடந்துட்டுருக்கோம். ஒரு நீங்கள் வந்து ஒரு லாரியில் பார்த்தீங்கன்னா 15 லாரி போனால் போதும் டெய்லி அவங்களுடைய ஃபில்லிங் அவ்வளோதான். நீங்கள் டெய்லி ஒவ்வொரு கோல் பிளான்ட்டுக்கு பவர் பிளான்ட்டுக்கு வெளியில் பார்ப்பீங்க, 15-20 லாரி போய் ஃபில் பண்ணிட்டு தான் வரும். ஸோ இது ஒன்றும் ஃபில்லிங் ஒன்றும் ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை. அது இதில் வெளியிலேருந்து இம்போர்ட்டிங்கும் கஷ்டமாக இல்லை. செயற்கையாக இந்த இதை உருவாக்கி, அப்போ இப்போ இருக்கிற இந்த தட்டுப்பாடு வந்து செயற்கையாக உருவாக்கி பர்ச்சேஸை இவங்க அதிகப்படுத்துகிறாங்க. அதை நாங்கள் சொன்ன பிறகு தான் இந்த விஷயம் நின்றுருக்கு. இல்லைன்னா என்ன இருக்கணும், ஒரு யூனிட் 18-20 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. இது பர்ச்சேஸ் பண்ண ஹிஸ்ட்ரி இருக்குது தமிழ்நாட்டில். 20 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து 15 ரூபாய் அதிகமாக கொடுத்து நிறைய தனியார்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதில் பெரிய லெவலில் உள்ள இருக்கும். சரி, ஒரு நாளைக்கு 3 கோடி யூனிட் நமக்கு மினிமம் நம்மளுடைய தேவைகள் இருக்கும். அதுலேருந்து 3 கோடி 25 லட்சம் யூனிட் தேவைப்படும். ஒரு நாளைக்கு 15 ரூபாய் ஓவர் பர்ச்சேஸ்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 50 கோடி ரூபாய் ஊழலாக வரக்கூடிய இடம் நீங்கள் மின்சார வரையும். நீங்கள் சாதாரணமாக இந்த ஒரு 3 மாதம் அதாவது இந்த சம்மரில் மட்டும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு காற்றாலையிலேருந்து சரியாக காற்று வரல, இல்லை அனல் மின் நிலையத்தில் கோல் தட்டுப்பாடுன்னு சொல்லிவிட்டு 3 மாதத்தில் மட்டும் ஓவர் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4,000-5,000 கோடி ஊழல் பணம் தனியாக சேமிக்க முடியக்கூடிய ஒரு இடம் தான் இந்த பவர் பிளான்ட். அதை தான் இவங்க செய்ய போகிறாங்கன்னு சொல்லி தான் நாங்கள் வந்து இதை இந்த மாதிரி பண்ணோம். சரி, தமிழ்நாட்டில் இப்போ நார்மலாகவே இது விண்டுமில்ல வந்து கிட்டத்தட்ட 8,000-9,000 மெகாவாட் உற்பத்தி இருக்குது. தமிழ்நாட்டில் சோலார் பேனல்ஸில் மட்டும் தனியார்கிட்டருந்து சொல்கிறேன் கிட்டத்தட்ட 4,000 மெகாவாட் உற்பத்தி இருக்குது. இதுவே போதும் கிட்டத்தட்ட நம்மளுடைய பாதி தேவைகள். அது போக நம்மளுடைய தெர்மல் பவர் பிளான்ட் எல்லாமே இருக்குது. இதை வச்சு இவங்க ஈஸியாக இவங்களால் ஓவர் கம் பண்ண முடியும். மேலும் உற்பத்தி பண்ணுறதுக்கான இதை வந்து நீங்கள் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் தனியார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுங்கள், ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணிட்டு ஐயோ மக்களுக்கு கரண்ட் இல்லை அதனால் நாங்கள் உடனே தனியார்கிட்ட ஹையர் பர்ச்சேஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5,000 கோடி ஏற்கனவே 1.5 லட்சம் கோடி நஷ்டத்தில் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு சம்மருக்கும் சேர்த்துக்கிட்டே போய் தான் இப்போ இப்படி இந்த நிலைமையில் இருக்குது. இனிமேல் அடமானம் வைக்கிறதுக்கு மின்சார வாரியத்தோட சொத்து தான் இருக்குது. நேரத்தை அதுதான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். எல்லா மின்சார வாரியத்துடைய ஒவ்வொரு இடமும் சொத்துக்களையும் கிட்டத்தட்ட ஒரு 380,000 கோடி அளவுக்கு சொத்துக்கள் இருக்கும் போல் அதை அடமான வைப்பாங்கன்ற பயம் தான் எங்களுக்கு இருக்குது. ஸோ இதை சரி பண்ணுறதுக்காக நாங்கள் சொல்கிறோம். எப்பயுமே நம்மளுடைய கெப்பாசிட்டி அளவுக்கு தேவையான கிட்டத்தட்ட 18,000 மெகாவாட் தேவைனாலும் அதை கொண்டு வரக்கூடிய கெப்பாசிட்டி தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இருக்குது. தேவையினால் மத்திய தொகுப்புலேருந்தும் எக்ஸ்ட்ரா அவங்க கொடுத்து அந்த சென்ட்ரல் கேரிடர்லேருந்து வாங்கக்கூடிய எந்த ஸ்டெப்பு வேணாலும் இவங்க எடுக்கலாம். அதெல்லாம் எடுக்காமல் தனியார்ட்ட பர்ச்சேஸ் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். சார், நீங்கள் வந்து பணம் கொடுத்து அவங்க தனியார்ட்ட வாங்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் பணம் கொடுத்து தனியார்ட்ட இதை வாங்கலை, அதாவது அவங்க சொல்கிற அந்த குற்றச்சாட்டே முதல்ல பொய்யானது, நாங்கள் வந்து அண்டை மாநிலங்களில் வந்துட்டு உபரி மின்சாரத்தை தான் அவங்ககிட்ட வந்து கேட்குறோம், அவங்க கொடுக்குறாங்க, இதுக்கப்புறமா கோடைக்காலம் முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு வரக்கூடிய உபரி மின்சாரத்தை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுத்து அதை காம்பன்சேட் பண்ணிடுவோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் மொத்தத்தில் வந்து என்னென்னா, நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறது இல்லைன்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக கிடையாது. இவர் பர்ச்சேஸ் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ப்ரைஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறது தான் கொட்டேஷனாக வாங்கிட்டு இருக்காங்க. இது ஏற்கனவே நாங்கள் வந்து ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடியே எங்களுடைய மாநிலத்தில் வெளியிட்டார் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறது கொட்டேஷன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டில் இது மாதிரி பல தடவை வாங்கியிருக்காங்க.
பழைய ஆட்சிகள் அதிமுக ஆட்சியும் சரி திமுக ஆட்சியிலையும் சரி இந்த மாதிரி பல தடவைகள் இந்த மாதிரி ஓவர் பர்ச்சேஸ்க்கு வாங்கியிருக்கு. ஸோ இதை வந்து இந்த திரும்பவும் அந்த தவறை செய்யாதீங்கன்னு சொல்கிறோம். எல்லா மாநிலத்தை விட நம்மளுடைய மாநிலத்தை தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பவர் வந்து இவ்வளோ மோசமாக வந்து ஒரு ஒரு நெரு இது மின்சார வாரியம் இவ்வளோ மோசமாக இருக்கிறது காரணம் தான். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா உடைய ஹையர் கெப்பாசிட்டி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 27-28,000 மெகாவாட். அவங்களுடைய கடன் எவ்வளோன்னு தெரியுமாங்க, 18,000 கோடி தான், 18-22,000 கோடி. அதுவும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய முதலீடுகளுக்காக அவங்க வந்து கடன் வந்து ப்ளஸ் பண்ணி பேங்க்கில் வாங்கியிருக்காங்க. நம்மளை விட கிட்டத்தட்ட ஒரு ஒரு 40-50% அதிகமாக தேவைப்படுற ஒரு ஒரு மாநிலத்தில் இவ்வளோ தான் இருக்குது. உத்தரப்பிரதேசில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 29,000 மெகாவாட் தேவைப்படுதுன்னா அவங்களுடைய கடனே 32,000 கோடி தான், நம்ம மட்டும்தான் 1.5 லட்சம் கோடி. இவ்வளவு மோசமாக இப்போ கொண்டு போய் நிப்பாட்டினதுக்கு இந்த ஊழல்கள் தான் காரணம்னு நாங்கள் சொல்கிறோம். இதில் இவங்க மறுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2002-03 வரைக்கும் லாபமாக இயங்கிட்டு இருந்ததான். அப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாநில அரசுக்கு கடனாக கொடுக்கும் மின்சார வாரியம் தமிழக மின்சார வாரியம் 2002-03 வரைக்கும். 2006 அப்புறம் தான் அந்த திமுக ஆட்சிக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு ட்ரெண்டு செட் ஆச்சு. கிட்டத்தட்ட 15 வருஷத்தில் 1.5 லட்சம் கோடி. அப்போ 1.5 லட்சம் கோடி இவர்களை வந்து எங்கே முதலீடு பண்ணாங்க, எங்கே வேஸ்ட் பண்ணாங்க, எல்லா ஆட்சியும் சேர்த்தான், எங்கே என்ன எந்த மாதிரியான சுரண்டல்கள் பண்ணப்பட்டுச்சு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைச்சரை போடுறாங்கனாலே அந்த அமைச்சர் அதை வாழ வைக்க வேண்டிய அந்த அந்த நிர்வாகத்தை கொண்டு போகணும். இது நம்ம போகிறதே வந்து செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜியோடைய ஆரம்பமும் முடிவும் அவர் எங்கே பண்ணார், எவ்வளோ ஊழல் பண்ணார்னு திரு இப்போ இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் அவர்களே பக்கம் பக்கமாக மேடையில் படிச்சிருக்கிறாரு. செந்தில் பாலாஜி எப்படிப்பட்டவர், எப்படி கொள்ளையடிப்பார்னு சொல்லி அவர் படித்ததே நிறைய இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அமைச்சரை போடுறது தான் இந்த சந்தேகமே வருது. ஸோ இவரை வச்சு இன்னும் மேலே இதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க சார்? 2006 மின்வெட்டுக்கும் இப்போ உள்ள மின்வெட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக என்னென்னா ஜார்க்கண்டில் வந்துட்டு கிரிக்கெட் வீரர் டோனி அவருடைய மனைவி கூட சொல்கிறாங்க மின்வெட்டு வந்து இங்கே ஒரு பெருந்தொல்லையாக இருக்குன்னு. இப்போ அந்த அளவிற்கு பிற மாநிலங்களிலும் இது இருக்குது. அப்போ இது வந்து ஒரு நாடுதலையே பிரச்சனையாக பார்க்கணுமா இல்லை ஒரு மாநிலத்துக்கு உள்ளே மட்டும் இருக்க பிரச்சனையாக பார்க்கணும்? சரி, போன வருஷம் வரைக்கும் இந்த மின்வெட்டு தமிழ்நாட்டில் இருந்துச்சா? இப்போ இவர்கள் வந்த பிறகு இவன் எப்போ வேணாலும் கிரியேட் பண்ணக்கூடிய இடத்துல தான் இருக்கும். சரி, 2005 வரைக்கும் போன வருஷம் இந்தியா ஃபுல்லாகவே இல்லை. இல்லை, 2005 வரைக்கும் எப்படின்னா நம்மக்கிட்ட சென்ட்ரல் கேரிடார்லேருந்து கனெக்ஷனே கிடையாது. அப்போ சென்ட்ரல் கேரிடார்லேருந்து நமக்கு வந்து அந்த ஹைவே கேரிடார் லே பண்ணுறதுக்கு சுற்றுச்சூழல் அமைச்சராக அப்போ இருந்த ராஜா ஆர் ராஜா அவர்கள் வந்து அப்ரூவலே கொடுக்கல. அப்போ இருக்கிற முதலமைச்சர் இவங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து நிறைய இடத்துல அதை குற்றஞ்சாட்டியிருக்காங்க. இவங்க வந்து எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்துட்டு இவர் டிஆர் பாலுவும் ராஜாவும் எனக்கு வந்து எந்த அப்ரூவலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நாங்கள் வந்து கேரிடாலேருந்து கொண்டே வர முடியலன்னு சொல்லி ரொம்ப கடைசி அந்த 2004-05 காலங்களில் நிறைய இதை பிளேம் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இப்போ அதுக்கான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் தமிழ்நாட்டில் இருக்குது. இன்னொன்று, இங்கே உற்பத்தி பண்ணுற கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ விண்டுமில்லாம் ரொம்ப கம்மி, அப்போ வந்து கிட்டத்தட்ட 800 மெகாவாட் தான் அப்போல்லாம் உற்பத்தி. இப்போ 9,000 மெகாவாட் விண்டுமில், ஆனால் இங்கே யாருமே இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறதில்ல. இங்கே உற்பத்தி ஆகிற விண்டுமில்ல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறு மாநிலம், முக்கியமாக கேரளாவுக்கும். விண்டுமில்ல நீங்கள் நார்மலாக எவ்வளோ தூரமாக சேல் பண்ணுவாங்க, 3.29 ரூபாய்லேருந்து 5.40 ரூபாய் வரைக்கும் தான். ஏன்னா அந்த வேரியேஷன்ஸ் அவங்க வந்து அந்தந்த காலத்துக்கு தக்கன அந்த தனியார் அந்த விண்டுமில்லுடைய காற்றாலையோட உரிமையாளர்கள் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதிகபட்சம் 5.40 ரூபாய் இவ்வளோ தான் பர்ச்சேஸ் ரேட்டு. இப்போ இது எல்லாமே வந்து கர்நாடகாவுக்கும் கேரளாவுக்கும் இங்கேருந்து தான் சப்ளை ஆகுது. இங்கே இருக்கிற பெரும்பாலானது நம்ம மட்டும்தான் போய், இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் தான் போய் வேறு மாநிலத்தில் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர்றது. எல்லாமே எப்படி நீங்கள் பொங்கல் தொகுப்பு பார்த்தீங்கன்னா பஞ்சாப்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. இது கடுகு, ஏலக்காய் போய் கஞ்சா, ஏலக்காய் கேரளாவில் தான் இருக்குது. இவங்க இப்போ பஞ்சாபில் ஒரு கொட்டேஷன் வாங்கி பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி தான் சொல்கிறோம், எல்லாமே உள்நோக்கத்தோடு செயல்படுறது. இதுக்கான தேவைகள் இப்போ இல்லை. ஜார்க்கண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப கம்மிங்க அங்கெல்லாம். அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கம்மி, நிறையா தனித்தனி ஊர்கள் இருக்குது. இதை தான் பிரதமர் வந்து ஒரு 2 வருஷம் முடி எல்லா கிராமத்துக்கும் அட்லீஸ்ட்டு பேசிக் மின்சாரம் கொடுக்கணும்னு சொல்லி எல்லா அது வந்து எல்லா கிராமத்துக்கும் கொடுத்து முடித்தாங்க. இப்போ அந்த மாதிரியான இருக்கிற இடங்கள் அங்கெல்லாம் உற்பத்தி செய்கிறதுக்கே அவங்களுக்கான சப்போர்ட்டாக கம்மியாக இருக்குது. இப்போ தான் அவங்க அதெல்லாம் பில்டு பண்ணிட்டுருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ரொம்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வெல் பில்டு ஸ்டேட்டு, நம்ம மகாராஷ்டிரா எல்லாமே. நீங்கள் யூபி கூட நம்மளே கம்பேர் பண்ண முடியும். யூபி ஸ்டேட்டும் பெரிய ஸ்டேட்டு, மக்கள் தொகையும் பெருசு, இன்னொன்று அவங்களோட நிலப்பரப்பும் பெருசு. அங்கே மெயின்டெனன்ஸே ரொம்ப ஜாஸ்தி. நீங்கள் ஒரு 50 கிலோமீட்டருக்கு லே பண்ணி கொண்டு போய் ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு 50 பேருக்கு நீங்கள் வந்து பவர் கொடுக்க வேண்டியிருக்கும். இங்கே அப்படி கிடையாது, இது நெருக்கமாக இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் வந்து லேயிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே நல்ல வெல் பில்டு ஸ்டேட்டு நம்ம தமிழ்நாடு. இதையும் நீங்கள் மற்ற ஸ்டேட்டையும் கம்பேர் பண்ண வேண்டாம். ஏன் தமிழ்நாடு அரசு வந்து செயற்கையாக வந்து மின்வெட்டு ஏற்படுத்துதுன்னு நினைக்கிறீங்க? போன வருஷம் பார்த்துருப்பீங்க, இந்த 2வது கொரோனா 2வது அலை எப்போ நார்மலாக ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குகிற ஒரு மாத்திரை கூட வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபானால மக்கள் வாங்க செய்வாங்க. ஒரு வென்டிலேட்டர் பெட்டை நீங்கள் நார்மலாக 2 லட்சரூபா கொடுத்து கூட பிளாக் பண்ணாங்க மக்கள். சரி, எப்போயுமே டிமாண்டை க்ரியேட் பண்ணி அது மூலயமா என்ன வேணும். சரி, அப்போ நாங்கள் நிறைய சுட்டி காட்டினோம் 2வது அலை வந்தப்போ. அப்போ தான் இந்த கவர்மெண்ட்டு பொறுப்பேற்று 2 மாதம் சாதாரணமாக ஒரு 30 பெட் உள்ள ஹாஸ்பிட்டல் வந்து 1.5 கோடியிலேருந்து 2 கோடி வருமானம் பார்க்குற அளவுக்கு அந்த டைம் இருந்துச்சு.
ரொம்ப கொடுமையாக நாங்கள் நிறைய பேர் நாங்களாம் ப்ளேஸ் பண்ணோம். அது மாதிரி ஒரு டிமாண்டை க்ரியேட் பண்ணுறது. நீங்கள் இப்போ ஒரு ஸ்டேஜ் என்ன பண்ணுவீங்க, என்னத்தையோ பண்ணுங்கப்பா, எங்களுக்கு கரண்ட்டை கொடுங்கன்னு வைங்க. அதுதான் ஒரு 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 செயற்கையாக ஒரு தட்டுப்பாடை உருவாக்கி நீங்கள் அதுக்கப்புறம் இவங்க பர்ச்சேஸ் பண்ணாலும் வேறு வழி இல்லை. இப்போ இமீடியட்டாக நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம்னா தனியார்கள் இவ்வளோ தான் கொடுக்குறாங்க, அதனால் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோம், இதை எங்கள் உற்பத்தியை இன்க்ரீஸ் பண்ணோன்னு சொல்லுவாங்க. இல்லை, இப்போது டிஎம்கே கவர்மெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ மத்திய அரசு மேலேயும் மின்சார பொறியாளர்கள் கூட்டமைப்பு வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, தனியார் மின் நிலையங்கள் மூடப்பட்டிருக்கிறது, ஏன் மூடப்பட்டிருக்கு, மாநிலங்களை வந்து நிலக்கரி இறக்குமதி பண்ணிக்கோங்கன்னு மத்திய அரசு அழுத்தம் கொடுக்குது, ஏன் வந்து தனியார் மின் நிலையங்களுக்கு அந்த அழுத்தத்தை கொடுக்கல, ஏன்னா அதானியோட முந்திராவோட இதில் வந்து 4200 MW வருது, உடுப்பியில் வந்து 1200 MW வருது, டாட்டாவோடது 4000 MW இருக்குது, இவங்களுக்கெல்லாம் எந்த அழுத்தமும் கொடுக்காமல் இங்கே மட்டும் வந்து மாநிலங்களுக்கு மட்டும் அழுத்தம் கொடுக்கணும். ஏன்னா மகாராஷ்டிரா முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் வேறொரு மாநிலத்திலேருந்து நிலக்கரி குத்தகைக்கு எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம், மாற்று மின்சார பெருக்கத்துக்கு போக வேண்டிய நிலைக்கு ஏற்பட்டோம்னு சொல்கிறாங்க. அப்போது நாடு முழுக்க நிலக்கரி தட்டுப்பாடு அப்படின்ற ஒன்று இருக்குது இல்லை? அதே மாதிரி இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கெப்பாசிட்டி இப்போ நம்ம வந்து நிலக்கரி எடுக்கிறது கிட்டத்தட்ட 4 மாநிலம் தான் அதிகமாக நிலக்கரி எடுக்கிறது. ஸோ அந்த மைன்ஸோடைய கெப்பாசிட்டி எவ்வளவோ அதுக்கு தக்கன தான் இது. மற்றபடி ஒவ்வொரு மாநிலங்களும் வேறு வெளிநாடுகள்லேருந்து இதை அதே அளவுக்கு உங்களுக்கு இதில் அமௌண்ட் இல்லை, அதே அளவு எக்ஸ்பென்ஸில் இங்கே இந்தோனேஷியாவிலேருந்து அதிகமான நிலக்கரி நம்ம இந்தோனேஷியா சைனாலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதை வந்து அதிகப்படுத்தணும்னு தான், ஏன்னா இங்கே வந்து இங்கே இருக்கிற மைண்ட்ஸை நம்ம இப்போயே காலி பண்ணிட்டோம்னா அதுக்கான ஒரு 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 இப்போ கோல் இந்தியாவுக்கு வந்து ஒரு சில கெப்ப இவ்வளோ தான் பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க, இவ்வளோ தான் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ மொத்தமாக நம்ம இங்கே இருக்கிறத யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது, வெளியிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னு தான் ஒவ்வொரு மாநிலத்துக்கு கொடுத்துருக்காங்க. எல்லா மாநிலமும் இப்போ இங்கே இருக்கிற நீங்கள் திமுக அமைச்சர்கள் என்ன பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சொந்தமாக ஒரு கோல் மைண்ட் இருக்கும், எல்லா இந்தோனேஷியாவில் எல்லா இடத்துலையும் இருக்குது, அவங்களெலாம் கோல் மைண்ட் இருக்குது, அவங்களே அவங்களுடைய மைண்ட்ஸ்லேருந்தே பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சைனாவில் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து எல்லா தயாரிப்பு நிறுவனங்களும் இருக்குது. இப்போ நீங்கள் போய் சைனாலேருந்து நம்மளுடைய பெரும்பாலான இப்போ இருக்கிற உபகரணங்கள் வாங்குறது சைனாலேருந்து, அது இங்கே இருக்கிற இப்போ இருக்கிற அமைச்சர்கள் பல பேருக்கு இவங்க பேரில் போலி நிறுவனங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு பிஹைண்டு வந்து நம்மளுடைய கெப்பாசிட்டி, இங்கே இருக்கிற நம்மளுடைய மைண்ட்ஸோடைய கெப்பாசிட்டியை பொறுத்தான் சொல்லியிருக்காங்க. தனியார் மின் நிறுவனங்களுக்கு என்னென்னா, அவங்க வந்து உற்பத்தி செய்யலாம், சேல் பண்ணலாம், ஆனால் அவர்களுடைய இன்னொரு பெரிய ஆஸ்க் என்னென்னா, எங்களுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ எப்படி டெலிஃபோன் நெட்ஒர்க் இருக்கோ இல்லை மொபைல் நெட்ஒர்க் இருக்கோ அது மாதிரி அவங்களே வயர்லே பண்ணி அவங்களே கரண்ட்டை கொடுக்குறேங்கிறாங்க. ஸோ அதை வந்து மத்திய அரசு எப்போவும் அலோவ் பண்ணலை, ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதே மத்திய பொறியாளர்கள் கூட்டமைப்பு தான் ஏன் அவங்கள்ட்ட மூடி வச்சுருக்கீங்க? இல்லை, அவங்களுக்கு நீங்கள் இப்போ ஒவ்வொரு கிராமத்துக்கும் அவங்களே போய் மின்சாரம் கொடுக்க அலோவ் பண்ணுங்கன்னு வச்சுக்கோங்க. சி பேசிக்காக இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அலோவ் பண்ண சொல்கிறேன்னு இல்லை, அவங்க கிட்ட இருக்கிற மின்சாரத்தை இப்போ மூடி வச்சுருக்காங்க, அவங்க உற்பத்தி பண்ணுற மின்சாரத்தை அழுத்தம் கொடுத்து திரும்ப வந்து உற்பத்தி பண்ண, இல்லை அவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் இப்போ நம்மளுடைய தயாரிப்பு எக்ஸ்பென்ஸ் இருக்குல்ல, இப்போ நீங்கள் விண்டுமல்ல தான் அவங்க வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும், பட் அவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் படி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹையர் பர்ச்சேஸில் இருக்குது. அதை பர்ச்சேஸ் பண்ணுற நிலைமையில நீங்கள் நிறையா பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டிலே தேவையான நீங்கள் விண்டுமில்லையும் சோலார்லேயும் தேவையான அளவுக்கு நம்ம இங்கே வாங்கினாலே போதும், இங்கே தேவையில்லை. அது போக நம்மளுடைய மற்ற தெர்மல் பவர் பிளான்ட் வந்து 30% கெப்பாசிட்டியில் இயங்கினாலே போதும், நமக்கு 18,000 MW கெப்பாசிட்டி வந்துடும். இதுக்கு இடையில் நீங்கள் யார் போய் 8-7 ரூபாய்க்கு போய் நீங்கள் வந்து அதானிட்டியும் இங்கேயும் பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க, அதுக்கான தேவைகள் இது. அதனால தான் ரிலையன்ஸ் பவர்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் மூடப்பட்டது காரணம். இப்போ அவங்க நினைக்கிற மாதிரி அவங்களே வந்து கன்சியூமரையும் ரீட்டெயிலிங்கும் அவங்களே பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அது ப்ராஃபிட் இருக்கும், பட் அதை வந்து மத்திய அரசு அலோவ் பண்ணல. ரீட்டெயிலிங் அவங்க வந்து போய் ஒவ்வொரு ஊருக்கும் வயர் போட்டுட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் அவங்க போட்டு மீட்டர் போட்டு அவங்க வந்து தனியாக இண்டஸ்ட்ரீஸ்க்கும் கொடுத்தாங்கன்னா அது வந்து என்னென்னா நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒரு சில விஷயங்கள் அரசு கட்டுப்பாட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ அதை வந்து பாலிசியாகவே அதை கொடுக்க விருப்பம் இல்லை. உற்பத்தி அவங்களுக்கு காஸ்ட் அதிகமாக இருக்கிறனால அவங்க வந்து இப்போ அவங்களுடைய காஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 9-12 ரூபீஸ் சொல்கிறாங்க. ஸோ அவ்வளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தேவையில்லை. இப்போ இன்றைக்கி நமக்கு நேச்சுரல் கேஸ்லேயே இவ்வளோ வருது, நேச்சுரல் எனர்ஜிலேயே இவ்வளோ வருது. ஸோ அதனால தான் ரெனியூபிள் எனர்ஜி அதிகமாக இப்போது நம்ம இப்போ ப்ரைம் மினிஸ்டர் வந்து புஷ் பண்ணிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் இந்த கோலோடைய தேவைகளை கம்மி பண்ணணும், ரெனியூபிள் எனர்ஜி அதிகமாக இருக்கும்னு இன்னும் ஒரு 2 இயர்ஸில் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவே தேவைப்பட இருக்கும். அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நேற்று வந்து உச்சநீதிமன்றத்திலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, பேரறிவாளன் விடுதலை தொடர்பான விஷயமா மேல்முறையீடு போட்டதுக்கு மத்திய அரசோட நிலைப்பாடு என்ன, மத்திய அரசு போட்ட மேல்முறையீடுக்கு தகுதிப்பாடான ஒரு தர்க்கத்தை வந்து வைக்கலை, மத்திய அரசு விடுதலை செய்யலை என்றால் நாங்களே விடுதலை செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. கோர்ட் என்ன முடிவெடுத்தாலும் அதில் வந்து யாருக்கும் இல்லை சார், ஏன் மத்திய அரசு சரியான தகுதிப்பாடான ஒரு தர்க்கத்தை வைக்கலைன்னா, ஒரு சில கேஸ் வந்து ரேர் ஆஃப் த ரேரஸ்ட் கேஸுமாங்க. ஸோ இந்த கேஸில் முடிவெடுக்கக்கூடிய எந்த ஒரு இது மாதிரியான முகாந்திரம் வந்து வேறு எந்த கேஸ்லையும் கிடையாது. ஸோ ஒரு ப்ரைம் மினிஸ்டரை முன்னாள்
பிரதமரை கொலை செய்யப்பட்ட வழக்கில் இவங்கெல்லாம் தண்டிக்கப்பட்டிருக்காங்க. இன்னொன்று, இது ரொம்ப பொலிட்டிக்கலாகவும் இதில் வந்து ஒரு ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் போய்விடும். ஒரு விஷயம், இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளுடைய நடவடிக்கைகளும் பார்த்திங்கன்னா என்ன, இப்போ நாளைக்கு பேரறிவாளன் ரிலீஸ் ஆகிட்டார் வச்சுக்கோங்க, நாளைக்கு அவரை வச்சு அரசியலுக்காக ஒரு சில கட்சிகள் பாராட்டுகளை கூட நடத்தலாம். நாங்கள் வந்து எப்படி அடித்து ராஜீவ்காந்தை கொண்டோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பாராட்டு கூட நடத்தலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து இவர்களுக்கு வந்து இந்த தண்டனை இவ்வளோதுன்னு போயிருக்கு. இல்லாட்டி எப்போயோ இது நார்மலாக ஒரு நார்மல் கேஸ் ஆகி ஒரு ஆயுள் தண்டனை ஆகி கிட்டத்தட்ட 10 வருஷம் கூட இவங்களாம் ரிலீஸ் ஆகிருப்பாங்க. இது எப்போ பொலிட்டிசைஸ் பண்ணப்பட்டுச்சோ அப்போ தான் எல்லாருக்கும் ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஜட்ஜஸ் உட்பட இப்போ பிரசிடென்ட்லேருந்து கவர்னர்லேருந்து எல்லாத்துக்கும் ஒரு அழுத்தங்கள் இப்போ பொலிட்டிசைஸ் ஆன பிறகு தான். இப்போ இந்த மாதிரி நாளைக்கு பேரறிவாளனோ இப்போ முருகனோ நளினியாக ரிலீஸ் ஆன பிறகு எல்லோரும் ஒரு மேடையில் குறைச்சி வெற்றி வீரர்கள்னு கொண்டாடினாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ இருக்கிற ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன மாதிரியான ஒரு மெசேஜ் நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறீங்க? ஸோ இதை பொலிட்டிசைஸ் பண்ணி இவங்க பிரச்சனை பண்ண பண்ணால் இது சென்சிட்டிவாக தான் இருக்கும், யாருனாலே ஒரு முடிவு எடுக்க முடியல. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது? கண்டிப்பாக சொல்கிறேன், இல்லை ஆட்சி தத்துவத்திற்கும் அரசியலமைப்பு சட்டத்துக்கும் இது எதிரானது அப்படின்னு இல்லை. இதில் நீங்கள் என்ன என்ன கண்டிஷன்ஸில் இவங்களுக்குலாம் வந்து ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு? இதில் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டாக கொடுக்கப்பட்ட ஒரு சில பேர் வந்து இன்னும் வந்து அரெஸ்ட் பண்ணப்படல. 2009 அதாவது பிரபாரன் அவர்கள் மரணமடைந்த அந்த டைம் வரைக்கும் இதுக்கான கோரிக்கை யாருமே வைக்கல. இப்போ இருக்கிற திமுக அப்போ வந்து வலுவாக இருக்குது, காங்கிரஸ் தலைமையில் தான் இலங்கையவே அழித்தாங்க. அப்போ வரைக்கும் யாராவது ஒருத்தர் இந்த கோரிக்கை வச்சாங்களா? என்றைக்கு அவர் பிரபாகரன் அவர் இறந்துட்டார்னு தெரிஞ்சதுக்கப்புறமோ அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான கோரிக்கைகள் வருது. ஏன்னா இன்னமும் ஈழத்தை வச்சு அரசியல் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு அது வரைக்கும் இந்த கோரிக்கை வரல. ஸோ இதில் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்றதே ஃபஸ்ட்டு ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க். நாளைக்கு உச்சநீதிமன்றம் அப்படி முடிவெடுத்தால் அது எல்லாரும் கட்டுப்பட்டு அதை இது பண்ணுவோம். ஆனால் அதே நேரத்தில் இப்போ இருக்கிற அரசியல் கட்சிகளும் கொஞ்சம் நிதானமாக இதை கையாளணும்னு தான் ஒரு சின்ன வேண்டுகோள். அதில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு என்ன வருதோ அதை நம்ம ஏற்றுக்கொள்வோம். சமீபத்தில் ரொம்ப சர்ச்சையாக போய்கிட்டு இருக்க விஷயம் தர்மபுர ஆதீனத்துடைய பட்டின பிரவேசம். தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, அரசு மட்டும் இந்த தடையை நீக்கலை அப்படின்னா நானே போயிட்டு அந்த பல்லக்கை தூக்கி சுமந்துக்கிட்டு போவேன் அப்படிங்கிறாரு. இப்போ இது ரொம்ப முக்கியமான பிரச்சனையா சார்? இது அந்த அளவுக்கு போராட வேண்டிய அளவுக்கு இது அந்த அளவுக்கு முக்கியமான பிரச்சனை? என்ன சொல்றேன்னா, அந்த அளவுக்கு தடை பண்ண அளவுக்கு இது முக்கியமான பிரச்சனையா ஃபர்ஸ்ட்? ஆமா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் முடிச்சிடறேன். அவங்க என்ன அதுக்கு காரணம் சொல்றாங்கன்னா, மனிதனை மனிதனே சுமப்பது என்பது தன்மானம் இருக்குன்றாங்க. இப்போ வந்து என்னன்னா, see ஒரு சில ரிலிஜியஸ் கஸ்டம்ஸ்ல ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ பாத பூஜை பண்ணுறாங்க, பிரதமர் வந்து நிறைய பேர் வந்து இதை ஸ்கேமஞ்சர்ஸ் எல்லாரையும் உட்கார வச்சு அவர்கள்லாம் பாத பூஜை பண்ணார் பிரதமர். அது மாதிரி எல்லா இப்போ ஹிந்து கலாச்சாரத்தில் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது, பாத பூஜை பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்கள் நிறைய கஸ்டம்ஸ் இருக்குது. இது இன்றைக்கி நடக்கிறதா? வருஷ வருஷம் ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற விஷயங்கள் தான். சரி, இன்றைக்கி நீங்கள் வந்து இதை நீங்கள் பெருசாக்கி இப்போ அங்கே ஒரு 10 பேர் 20 பேர் 50 பேர் வச்சு ஒரு ஒரு சின்ன ஒரு சடங்கு நடக்குது. அந்த சடங்கை வந்து இப்போ 17ஆம் நூற்றாண்டில் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசு அவர்களுக்கும் நடந்த ஒரு விஷயத்தை வந்து ஒவ்வொரு வருஷமும் சடங்கை கொண்டாடுறாங்க. 5ஆம் நூற்றாண்டு இல்லை இல்லை, இதை நீங்கள் இப்போ ஒரு 300 ஆண்டுகளாக தான் இதை நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு வராங்க. இதை நீங்கள் போட்டு ஏன் போட்டு நீங்கள் இவ்வளோ ஏன்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு ரிச்சுவல்ஸ் ஒரு சடங்கு பழக்க வழக்கங்கள் இருக்குது அப்படின்ற பொழுது, ஆனா அது காலத்துக்கு பொருந்தி வருதா? இப்போ பட்டின பிரவேசம் பட்டின பிரவேசம் ஏன் செய்யறாங்க? பட்டின பிரவேசம்ன்றது ஒண்ணும் இல்ல, தமிழ்ல சொன்னா நகர்வளம். ஒரு ராஜா எப்படி நகர்வளம் வராரோ அதுக்காக செய்யப்படுறதுதான். ஒரு ஆதீனம் தலைமையேற்று அந்த நகரத்தை முடிச்சிடறேன். ஆதீனம் தலைமையேற்று அந்த ஊரை நகர்வளம் வராரு. நகர்வளம் வர்றதுக்கு அன்றைய காலகட்டத்தில் தொழில்நுட்பம் இல்லாததுனால வெள்ளி பல்லக்கெல்லாம் அவங்கள வச்சு தூக்கிட்டு வந்தாங்க. இது இயல்பானது. திருநாவுக்கரசர் கூட திருஞான சம்பந்தரை தன் தோல் மேல் சுமந்ததாக பதிவு இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தோட தொழில்நுட்பம். ஆனால் இந்த காலத்தில் தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. அவர் வந்து நகர்வளம் முடிச்சிடறாரு. நகர்வளம் வரலான்னா அழகாக ஒரு இன்னைக்கு கல்யாண ஊர்வலம் வர மாதிரி அந்த ஜானவாசி காரில் கூட வரலாம். இல்லை, எவ்வளோ தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு, திரும்பவும் நான் இதில் தான் வருவேன்றது தன்மானம் இழுக்கு. இது அப்படி கிடையாங்க. சரி, என்னன்னா இப்போ கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க, சரி, கிறிஸ்துவோடைய பிறப்பு ஒரு ஒட்டி கொண்டாடுறாங்க. இப்போ எதுக்கு நீங்கள் இந்த வரைக்கும் கொண்டாடுறீங்கன்னா, சரி, ஒவ்வொரு இதையும் நினைவூட்டுவதற்காக. இப்போ இப்போவும் பார்த்தீங்கன்னா இதில் எனது ஸ்ரீரங்கத்தில் வந்து ரங்கநாதரை ஊர்வலமாக கொண்டு போகிறாங்க. ஒவ்வொரு இடத்துல கோயிலில் பல்லக்கில் தூக்கிட்டு போகிறாங்க. ஒவ்வொரு சடங்குகளும் பார்த்திங்கன்னா அந்தந்த காலத்தில் அந்தந்த நாளில் நடந்த நினைவு இது அந்த நடந்த நிகழ்ச்சிகளை வந்து திரும்ப நினைவூட்டி அதை திரும்ப கொண்டாடும் போது தான். இப்போ தீபாவளி அப்படி தான் கொண்டாடுறோம். ஒவ்வொரு விஷயத்தும் அப்படி தான். சரி, இதை நீங்கள் வந்துட்டு நீங்கள் இது வந்து ஒரு சட்டத்துக்குள்ளே அடைச்சிக்கிட்டு கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, இது தேவையில்லாத விஷயம். இல்லை, நீங்களே குறிப்பிட்டீங்க, கடவுளை வந்து நான் பல்லக்கில் தூக்கிட்டு போகிறதோ தேரில் இழுத்துட்டு போகிறதோ ஒரு புண்ணியம், ஏன்னா உக்காஞ்சுங்கிறது சாமி. ஆனால் ஒரு சாதாரண மனுஷன், நான் ஒரு சக மனுஷனை எப்படி தூக்கி சுமக்க முடியும்? இல்லை, தன்மானம் வந்து கம்பல்ஷனில். இப்போ நீங்கள் வந்து என்னை தூக்கிட்டே போகணும்னு யாரும் சொல்லலை ஃபஸ்ட்டு. இன்னொன்று, இதெல்லாம் பார்ட் ஆஃப் த சடங்கு.
இதெல்லாம் அந்தந்த ஆதீனத்தில் அந்தந்த கோயில் அந்தந்த பகுதியில் நடக்கிற விஷயங்கள். இதை வந்து காலகாலமாக நடந்துட்டு வர விஷயங்களை நீங்கள் ஏன் திடீர்னு போய் இது தடை பண்ணுறீங்க? இல்லை நான் இது ஏன் சொல்கிறேன், இதை வந்து இப்போ நேற்று எங்களுடைய ஸ்டேட் பிரசிடென்ட் அவர் அண்ணாமலை அவரும் வந்து கிளியராக சொல்லியிருக்கிறாரு. பல வருஷங்களாக திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த கூட நடந்திருக்கு. சி தீக்காக்காரங்க வந்து எல்லா இடத்துலையும் எனக்கு தெரிஞ்சு 7 வருஷமாக எல்லா ஊர்லேயும் வந்து எங்கள் ஊர்லாம் போஸ்ட் அடிச்சு ஓட்டிருக்காங்க. அதாவது 786 என்ன அல்லாவுடைய ஃபோன் நம்பரா, இயேசு என்ன இங்கே தான் பிறந்தாரா, இப்படிலாம் போஸ்ட் அடிச்சு ஓட்டிருக்காங்க. சார் அவங்க வந்து பகுத்தறிவு பிரச்சாரம் பண்ணுறவங்க, இதை செய்கிறது தான் வழக்கம். இப்போ வந்து என்னென்னா, இதை வந்து இவ்வளோ தூரம் இந்த லாஸ்ட் 1 இயரில் சாதாரண விஷயங்களை கூட ஒரு மத ரீதியான வர்ற விஷயங்களை அரசாங்கம் வந்து ஒவ்வொருத்தையும் சட்டத்துக்குள்ளே கொண்டு போய் நீங்கள் கொண்டு போயிட்டு இதை வந்து சென்சிட்டிவாக்கி சி இப்போ இந்த பட்டண பிரவேசம் வந்து அந்த மயிலாடுதுறை பகுதியில் மட்டும் தெரிஞ்ச விஷயத்தை இப்போ இந்தியா முழுசும் பேசுகிற பொருளை கொண்டு வந்தீங்க. பேசுகிற பொருளை மாற்றினது யார் சார்? கிடையவே கிடையாது. நீங்கள் தடை செஞ்சப்பறம் தானே இந்த பிரச்சனை. அதுதான் ஏன் தடை செய்கிறாங்கன்னு சொல்லுங்களேன். இல்லை இத்தனை வருஷமாக நான் கேட்ட கேள்விக்கு பதில் வரல. இது தன்மான இழுக்கா இல்லையா? இல்லைங்க, யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணலங்க. ஃபோர்ஸ் பண்ணி பண்ணலன்னா இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிற எச் ராஜா போயிட்டு பல்லக்கு தூக்குவாரா? கண்டிப்பா தூக்குவார் சார். அவர் எந்த இடத்துலயும் சாமி தேர் இழுத்து கூட நான் பார்த்தது கிடையாது. இல்லங்க, கண்டிப்பா தூக்குவாருங்க சார். பல்லக்கு இழுக்கிறவங்க எல்லாம் அடித்தட்டு மக்களா இருக்கிறான். இல்ல உங்க புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா சூத்திரர்களா இருக்கிறாங்க. நாங்க தான் பல்லக்கு தூக்குறோம், அதை வந்து தப்புன்னு தடுக்கிறாங்க ஒருத்தர். இதுல என்ன மாற்று? ஒரு குருவுக்கு கொடுக்குற மரியாதையாக அதை செய்யறாங்க. அது ஒரு பழக்கம். இது யாராவது வந்து என்ன வந்து நீங்க தூக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தால் தவறு. சரி, இது ஒரு சார் ஒரு ஒரு அங்கே ஒரு நடக்கிற ஒரு நிகழ்வு. ஒரு ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு நிகழ்வு இருக்குது. ஒவ்வொரு இடத்துல எங்கே வருங்க, இப்போ எலெக்ஷன் முடியுது, முடிஞ்சோடனே உதயநிதி 4 பேர் தூக்கிட்டு போகிறாங்க. அதுக்காக அந்த உதயநிதியை தூக்கணும், அந்த 4 பேரையும் உதயநிதி வினைக்கத்தா கேஸ் போடுவீங்களா? இல்லை இல்லை, அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் நியாயப்படுத்த முடியுமா? அது தப்புனா இதுவும் தப்பு தான். இப்போ நேற்று தான் சொன்னார், இந்த மாதிரி உதயநிதி கார் இருக்கு, காரை பின்னாடி தொங்கிட்டே போறாங்க, ஒரு மனுஷனை எப்படி கார்ல தொங்க விட்டு கொண்டு போவீங்க அப்படின்னு சொல்லி. தவறுதான் சார், அதை நாங்களும் க்வெஸ்சன் பண்ணலாம். இதெல்லாம் என்ன க்வெஸ்சன் பண்ணுங்க, விடுங்க. நீங்க இதெல்லாம் தவறுன்னு சட்டம் போட்டீங்களா? சரி, இதெல்லாம் மக்கள் விருப்பமாக அவங்க கட்சிக்காரங்க அவங்க தலைவரையும் தலைவர் மகனையும் தூக்கி எங்க வேணாலும் சுமக்கிறாங்க, நமக்கு என்ன? சரி, இது வந்து அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து அவர்கள் விருப்பப்பட்டு அவருடைய குருவுக்கு கொடுக்குற மரியாதையாக செஞ்சுட்டு வர. சாஸ்திரம் சம்பிரதாயம் சொல்லி எல்லா மூட பழக்கத்தையும் நம்ம நியாயப்படுத்திக்கிட்டே இருக்க முடியுமா? இதை வந்து இப்போ போன வாரம் கவர்னர் போனதுக்கு அப்புறம் இது நடந்ததுனால தான் இந்த கன்சிக்யூட்டிவ் நடந்தது. இன்னொன்று, சாதாரணமாக ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ ஹிந்து ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப சென்சிட்டிவாக இந்த அரசாங்கம் நடந்துக்கிறத பார்த்தீங்கன்னா, பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக இவங்களுக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்லாமல் ஹிந்துஸுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தை இழுத்து கொண்டு வந்து இதை வந்து பிரதமருக்கு எதிராக திருப்பி. அப்ப என்னன்னா முடிச்சிடற சார், திமுக வந்து உங்களை வளர்த்து விடுது அப்படிதானே? வளர்த்து விடலங்க. நீங்களும் வந்து வேற எதுவும் பேச மாட்டீங்களே. பேசுறதுக்கு இல்ல, முடிச்சிட, பேசுறதுக்கு எவ்வளவோ மக்கள் பிரச்சனைகள் இருக்கு. நேற்றுக்கு வந்து ஒரு கஸ்டடியல் டெத்தை பத்தின போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு, எவ்வளவு கொடூரமா தாக்கப்பட்டு இறந்திருக்கிறாரு. அந்த சம்பவம் நடந்த அடுத்த நாள்லயே திருவண்ணாமலையிலயும் ஒரு விசாரணை கைதி மரணம் அடைஞ்சாரு. அதை பத்தி எல்லாம் பேசலாம் சார். ஆனா சாதாரண கோவில் வழக்கு நீங்க என்ன சொல்றீங்க? சாஸ்திரம் சம்பிரதாயம் சொல்லிட்டு எல்லா மூட பழக்கத்தையும் நியாயப்படுத்தி பாருங்க. எல்லா இந்த இப்ப நடக்கிற மக்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து இன்னைக்கு பிஜேபி மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. இன்னொன்னு, திமுக விக்னேஷை பத்தி யாரும் பேசின மாதிரி கண்டிப்பா விக்னேஷை பத்தி ஃபர்ஸ்ட் நாள் எங்களுக்கு வந்து அதை பத்தின முழு டீடைல்ஸ் வரல, நாங்க எல்லாம் என்கொயர் பண்ணோம். பட் ரெண்டாவது நாளே வந்த பிறகு முதல்லாத முதல் கண்டனமாக அறிக்கையாக எங்களுடைய மாநில தலைவர் வெளியிட்டார். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார்? ஏன் கேட்கறது தெரியுமா? இப்ப நீங்க பேசும்போது சொன்னீங்க நடராஜர் ரிஷுவா, அடுத்து நாங்க வந்து கோர்ட்டுக்கு போக போறோம், இதுக்கு முகாந்திரம் இருக்கு. நீங்க சொல்றது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே இருக்கு, கோர்ட்டுக்கு போக போறீங்களா? இருங்க, இங்க இருக்கிற கண்டிப்பா இவங்க எடுத்துட்டு போகலாம், கண்டிப்பா எடுத்துட்டு போவோம். இன்னொன்று என்னன்னா, இங்க இருக்கிற மீடியாக்கள் இதை ஃபோக்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நார்த்து கொண்டு வந்த டைம்ஸ் நவ் சிஎன்என் எல்லாத்தையும் நாங்கள் தான் எடுத்துட்டு போய் அங்க இருக்கிற மீடியாக்கள் மூலியமா ஸ்டிங் ஆபரேஷன்ஸ்லாம் பண்ணாங்க, பண்ணி வெளியிட்டு அதையும் நாங்கள் வந்து பெருசாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம். ஸோ அந்த மாதிரி இங்கே இருக்கிற மீடியாக்களையாக தான் எடுத்துகிட்டு போகல. சரி, ஒவ்வொரு இடத்துலையும் எங்களால் முடிந்த அளவுக்கு என்னென்ன சோர்சஸ் இருக்கோ எல்லாத்தையும் நாங்கள் பயன்படுத்தி எல்லா பிரச்சனையும் எடுத்துகிட்டு போட்டிருக்கோம். அதே நேரத்தில் திமுகலாம் எங்களை வளர்த்து விட வேண்டாம், நாங்களே வந்து எங்களுக்கு எங்கள் மக்கள்கிட்ட நாங்கள் எப்படி போகணுன்ற நாங்கள் போய்க்குவோம். இன்னொன்று, இவர்கள் வந்து எந்த வித ஊழலையும் சொல்ல முடியல சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே, வேறு எதையும் சொல்ல முடியலன்றக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் இப்போ பொலிட்டிக்கலாக எமோஷ்னலாக மக்களை திருப்பணுன்றக்காக இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை இவங்க தூண்டி விட்டு வேலை பார்த்துருக்காங்க. அதை இவங்க வந்து கருப்பூர் கூட்டு விஷயத்துலேயே இவங்க அதான் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுது. ஏன்னா அந்த எலெக்ஷனை ஒட்டி பண்ணாங்க, இப்போயும் அதை பண்ணுறாங்க. இவர்கள் வந்து எப்பயுமே மத சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் வந்து ஒரு இதுக்குள்ளே கொண்டு போகாதீங்க. ஒரு சட்டத்துக்குள்ளே கொண்டு போய் உடனே தடை பண்ணுறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோம், பிரச்சனைகளை பெருசாக்குறோம், இது மாதிரி மக்களை நீங்கள் தூண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இது ரொம்ப தவறான விஷயம். தமிழ்நாடு ரொம்ப அமைதியாக இருக்குது, அதை வந்து கெடுக்க பார்க்குறது திமுக தான் சொல்லுங்கள். திமுக என்ன குற்றச்சாட்டு வைக்குதுன்னா, தொடர்ந்து தமிழ்நாடு பாஜக வந்து மத கலவரங்களை தூண்டுறதுலயே குறியா இருக்கிறாங்க. எல்லா விஷயத்திலும் போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனா அதே நேரத்துல இந்துக்களுக்கு எங்கேயாவது அநீதியோ இல்லை இழைக்கப்பட்டதோ அங்கேயும் குரல் கொடுத்தாங்கன்னா அங்கேயும் பேசிதான் ஆகணும். அங்கேயா வேற யார் பேசுவாங்க?
மைனாரிட்டிஸ் கன்சல்டேஷன் ஓட் பாலிட்டிக்ஸ்க்காக இதை பண்ணுறாங்கன்னு தான் எங்களுடைய அபிப்பிராயம். மன்னார்குடி ராமனு தேஜியர் வந்து சொல்கிறாரு, பட்டண பிரவேசத்தை யாராலும் தடுக்க முடியாது, அப்படி தடுத்தா எந்த அமைச்சர்களுமே சாலையில் நடக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. இது ஒரு மிரட்டல் தோணி இல்லையா சார்? கடைகள் சொத்துக்கள் எல்லாம் திமுக நிறைய குத்தகை எடுத்து வச்சுருக்காங்க. யாரும் வந்து இதை என்னை வந்து தினமும் மிரட்டுறாங்க, நீ வெளியில் வந்து வேணும் மிரட்டுறாங்க. ஸோ இப்போ இதுக்கான பாதுகாப்பே இல்லாமல் இருக்கிற ஒரு ஃபீலிங் வரனால தான் அவங்க இந்த மாதிரியான பேச்சுக்களை கொடுக்குறாங்க. இது அரசாங்கம் தான் இதை பாதுகாக்கும். இல்லை சார், அதுக்கு அமைச்சரை மிரட்டணுமா சார்? இல்லை, அமைச்சர்கள் வந்து அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் மட்டும் எங்களுடைய அவர் ஒரு பர்சனல் விஷயம், அதை வந்து ஒரு ட்விட்டர் ஹேண்டில் ஒரு மாநில ஐடி விங் தலைவர் வந்து போடுறது வந்து ஒரு நியாயமாக.